ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nextday360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து முழங்கால் வலியை வந்து குணமாக்குறதுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு பொருட்களை வைத்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காக அப்படின்னா, முழங்கால் வலி ஆரம்ப கட்டத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது, நான் என்னால் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது முழங்காலில் வந்து வலி இருக்கும் நிறைய பேத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நிற்கிறதுனால இருக்கும். எலும்பு லைட்டாக தேய்மானம் அடையும் போது நிறைய பேத்துக்கு வந்து அந்த வலி இருக்கும். ஸோ அவங்களால ரொம்ப தூரம் வந்து நடக்க முடியாது. ரொம்ப நேரம் அமைதியாக உட்காந்துட்டு இல்லை தூங்கினதுமே தூங்கி எந்திரிச்சதுமே ஒரு சில நிமிடங்கள் வந்து நடக்க முடியாது. அந்த மூட்டு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போது அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்க மூட்டு வலியை நம்ம சரி செய்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக உரிச்சு வச்சுருக்கோம். கடுகு 4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சள் 1 ஸ்பூன். இந்த மூணு பொருட்களை வைத்து எப்படி நம்ம இந்த பத்து போடுறதுக்கு நம்ம எப்படி இதை ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஒரு வீட்டு வைத்திய முறை தான். ஸோ அந்த காலத்துலேருந்தே பத்து போடுவாங்களே எல்லாம் காய்ச்சலுக்கு. ஸோ அதே மாதிரி விஷயந்தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை அடித்து எடுத்துக்கிடணும். இது வந்து நல்லா அறப்படணும். கடுகு வந்து ஒரு பாதி பாதியாக ஆகிற அளவுக்கு அறப்பட்டாலே வந்து போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஒரு பல்லாரி வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் மிக்ஸியில் போட்டு இதோட சேர்த்து அடிச்சுக்கோங்க. ஸோ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து இது கூட வந்து மஞ்சளை வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ மஞ்சள் சேர்த்துட்டு இதையும் இன்னொரு தடவை மூணையுமே வந்து தனித்தனியாக அடிங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும் அப்படின்றக்காக நம்ம தனித்தனியாக அரைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா கெட்டித்தன்மையோடு இருக்கும். ஸோ ஒரு சில வெங்காயத்தில் நீர் இருந்துச்சுன்னா அந்த நீரே போதுமானது. நீர் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சோன்னு தண்ணி விட்டுட்டு ஸோ லாஸ்ட்டு அரைச்சி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து பத்து போடும்போது உங்களுடைய தோள்களில் ஒட்டுனது நிற்கும். ரொம்ப கட்டித்தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த தோள்களில் வந்து நிற்காது. இது அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துட்டு உங்களுடைய மூட்டுகளில் எங்கே வலி இருக்கும், ஸோ அது வந்து குதிங்கால் வலியாக இருந்தாலும் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப போயிடுச்சு அப்படின்னா இது அந்தளவுக்கு கேட்குமா அப்படின்றதும் வந்து சொல்ல முடியாது. ஸோ ஆரம்பத்திலே வலி வரும்போது நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து க்யூர் ஆயிரும். நிறைய பேர் வந்து மூட்டு வலிகளுக்கு கடுகு எண்ணெய் வந்து தேய்க்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே விஷயந்தான் நம்ம இங்கேயும் எடுத்திருக்கோம். கடுகை வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு ரெண்டு மொட்டியில் வலி இருந்துச்சுனாலும் ரெண்டு மொட்டிலையும் வந்து நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் வந்து அது நல்லா காய்ந்து உணர்ந்து உதிர்ற வரைக்கும் வந்து நீங்கள் இருக்கலாம். ஸோ இருந்ததுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் இதை வந்து அலசிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்து செய்தால் போதுமானது. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் தாண்டும் போது உங்களுக்கு வலிகள் எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட் நாள்லேருந்தே உங்களுக்கு வலி குறையிறது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். மொதல் இருந்த அளவுக்கு வலிகள் வந்து இருக்காது. ஸோ ஒரு 15 நாள் நீங்கள் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்கள் வலிகள் வந்து டோட்டலாகவே வந்து குணமாயிரும். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே சிம்பிளாகவும் அதாவது நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வீடியோஸுமாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய அடுத்தடுத்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் Nextday360.